ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது போக்கஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்குறோம்னா, டாப் அப் ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோ விளக்கம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட அடிக்க 29 ஆஃபர் இருந்துச்சு, அது போட சொன்னாப்பில் நான் போய் பண்ணலாம்ன்ட்டு பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 29 ரூபா ஓகே, கேன்சல்ட்டு வந்துருச்சு, பேமெண்ட்டு இஷ்யூ கேன்சல்ட்டு வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கர்ணாவுக்கு எடுத்துக்கிட்டாங்க, டைமண்ட் டாப்அப் ஆகலை. ஆனால் டைமண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு ஏறவே இல்லை. ஸோ 29 ரூபா ஆனால் அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் டைமண்ட் ஏறலை. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் 400 ரூபா 4000 ரூபா இது மாதிரி டாப்அப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு டைமண்ட் கிளாட்டி அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப இதாக தானே இருக்கும். ஐயோ காசு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் ஒரு கவலையாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப பேணிக்கலாம் வேண்டாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காமிச்சிருப்பேன், டாப்அப் பண்ணி அமௌண்ட் அவங்க எடுத்துருப்பாங்க, டைமண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகியிருக்காது. அது என்ன சர்வர் பிரச்சனையாக என்னன்னு தெரில. ஆனால் கடைசியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க கரெக்டாக வந்து அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் பயந்துட வேண்டாம், பேனிக்காக வேண்டாம். அதனால தான் இந்த